வணக்கம் நண்பான ஆணுங்கோ ஸ்மார்ட் மினவன். நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சங்கெல்லாம் சுத்தம் பண்ணி அதை எப்படி பழிச்சுன்னாக்குறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எங்களை அடுத்த லெவலுக்கு வீடியோ பார்த்துக்கு உதவியாக இருக்கும் நண்பா. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, இப்போ இந்த சங்கை தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது வந்து போட்டிலேருந்தே எடுத்துகிட்டு வரும்போது இந்த சங்கு இப்படி தான் இருக்கும். அதாவது மேலே துருப்பிடிச்ச மாதிரியும் அந்த அலசை மாதிரியெல்லாம் ஒரு மாதிரியாக புள்ளி 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 புள்ளியாக மேலே அந்த கருப்பு இதாக தான் இருக்கும். ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும் இங்கே கடல்லேருந்து பிடிச்சிட்டு வர சங்கு எல்லாமே. ஏன்னா கடலில் வந்து ரொம்ப நாள் கிடக்கிறதுனால அது இந்த மாதிரி தான் இருக்கும். இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சங்கு வாங்குறவங்களும் சில பேர் வருவாங்க. இதை வந்து ஒரு ரேட் வச்சு வாங்கிட்டு போவாங்க. அதே மாதிரி இதை வந்து இந்த மாதிரி போட்டில் உள்ளவங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மொத்தமாக குவிச்சு இதை ஃபுல் ரேட்டுக்கு வந்து அதேமாரி விற்பாங்க. இதை வாங்கிட்டு போகிறவங்க இதே மாதிரி ஒரு மிஷினில் இந்த சங்கை வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. அதாவது ஒரு இடம் கூட தெரியாத மாதிரியும் அது மேலே உள்ள அந்த திட்டு திட்டான இது எல்லாத்தையுமே என்ன செய்வாங்க, உடச்சி அந்த மாதிரி சுத்தமாக கரைச்சி எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ப்ளீச்சிங் வாட்டர், அந்த ப்ளீச்சிங் வாட்டரை யூஸ் பண்ணி அதில் என்ன பண்ணுவாங்க, இந்த சங்கை போட்டு அதை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வைப்பாங்க. அதில் ஒரு நாள்லேருந்து ஒரு ஒன்றரை நாள் வரைக்கும் ஊற வைப்பாங்க. அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சங்கை எடுத்து பார்த்தா அதில் உள்ள அழுக்கு எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே க்ளீனாக இருக்கும். அடுத்து ப்ளீச்சிங் வாட்டர்லேருந்து எடுத்ததுக்கப்புறமா அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆசிட்டில் முக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஆசிட்டில் முக்கி அதை எடுத்ததுக்கப்புறம் அது ரொம்பவுமே பளிச்சுனாயிடும். அதுக்கப்புறம் தான் அதை வந்து எக்ஸ்போர்ட்டே பண்ண ஆரம்பிப்பாங்க. எல்லா கடைகளுக்குமே சரி தான். ஸோ இந்த மாதிரி தாங்க ஃபுல்லாகவே வெள்ளையாயிடும். இதுதான் விற்பனைக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொடுத்துருவாங்க. இது ஃபுல்லாகவே இதெல்லாம் கடைக்கு அனுப்புறது பாருங்கள். இது அந்த மாதிரி சங்கை இந்த மாதிரி அழகாக கரைச்சி இந்த மாதிரியான லெவலுக்கு இந்த அளவுக்கு ஒரு வெள்ளையாக கொண்டு வந்துடுவாங்க பாருங்கள். எவ்வளோ வெள்ளை வெள்ளையர்னு கொண்டு வந்துட்டாங்க பார்த்தீங்களா. அதான் அது கடல்லேருந்து பிடிச்சிட்டு வரும்போது அது எவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சு, இப்போ அது வந்து கடைக்கு அனுப்பும்போது அது எவ்வளோ ஒரு வெள்ளை வெள்ளையர்னு, அது எவ்வளோ பளிச்சுன்னு ஆக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். எல்லா சங்கையும் இதே மெத்தடில் தான் ஃபுல்லாக பாலிஷ் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எங்களை அடுத்த லெவலுக்கு வீடியோ போகிறதுக்கு உதவியாக இருக்கும் நண்பா. நன்றி நண்பா.